ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அப்படின்ற ஒரு டோக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டோக்கன் நான் பார்த்த வரைக்கும் படித்த வரைக்கும் ஓரளவுக்கு பார்த்ததில் ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அறுபது பர்சன்டேஜ் பேன் பண்ணி அதெல்லாம் வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்பெலாம் சரியாக பண்ணாங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா போகலாம் என்னுடைய கருத்து தான் சரிங்களா இப்போ சொல்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் நீங்கள் அதுக்கு பிற்பாடு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன்றதுக்காகலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஓரளவுக்கு நான் சொன்னது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இருந்துச்சுன்னா பாருங்கள் அடுத்தது நீங்களும் கொஞ்சம் அது அலசி பாருங்கள் நான் சொல்லாத அதாவது நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நீங்களும் ஒரு அளவுக்கு அலசி அலசி பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அதுக்கு மேலே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஓகே பிரான்ஸ் வாங்க வீடியோக்கோள் போகலாம் நண்பர்கள் வந்து கேட்டாங்க ஆரஞ்சு டோக்கன் சொல்லி அதை பற்றி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஆரஞ்சுன்றது அப்படி தான் சொல்ல தெரியும் சரியா இதுக்கு வந்து கமான்ல யாரும் அதை கேள்வி பண்ண வேணாம் இது பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ எட்டு ஜீரோவில் இருக்குது அதாவது டாலரில் எட்டு ஜீரோவில் இருக்குது விட்டதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பர்சன்டேஜ் குறைஞ்சி தான் இருக்குது பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்னுடைய சவுண்டு வந்து தெளிவாக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏதாவது இறைச்சல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஷாப் பண்ணி தான் வாங்கினோம் பினான்ஸ் வச்சு தான் ஷாப் பண்ண முடியும் அதுக்கு அட்ரஸ் வந்து இது தான் அட்ரஸ் எடுக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க டெலிகிராம் பேஜு பக்கத்துலேயே வந்து டெலிகிராம் பேஜு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இருக்குது அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதான் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை விட்டு ரொம்ப பே அதிக நாள்லாம் ஆகலை அதிக எல்லாத்தையும் எல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வேகமாக சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா விட்டிலேருந்து அப்போ விட்டப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல இல்லை கொஞ்சம் மேலே போயிருக்கு இப்போ டவுன் ஆயிடுச்சு விட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான நாள் தான் இதை நீங்கள் வாங்குறது வந்து ஃபினான்ஸ் வச்சு ஷாப் பண்ணி மட்டும்தான் வாங்க முடியும் மற்றபடி எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் கிடையாது அதை நபத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது மார்க்கெட்டு கேப் பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருக்குது ப்ரைஸும் இப்போ வந்து எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது டாலரில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் பார்த்திங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பிரத்தி நாற்பத் நானூறு சாரி நானூற்றி இருபத்தி மூணு டாலர் அளவுக்கு வந்து ட்ரேடிங் வால்யூம் இருக்குது மார்க்கெட்டு கேப் ரேங்க்கு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து எம்டி தான் அடுத்தது இருபத்தி நாலு மணி நேரத்தில் லோவும் ஹையும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீரோ தான் அடுத்தது ஏழு நாளில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜீரோ தான் கீழே வந்தீங்கன்னா ஆல் டைம் ஹை அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் லோ தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மே மாதம் அதாவது எத்தனை தேதினா தேதியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ஒன்றாந்தேதி அப்போ மூணு நாள் தான் ஆகுது இன்னை இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் இருபத்தி நாலாந்தேதி எடுக்கிறேன் அப்போ நாலு நாள் வச்சுக்கோங்க அது அன்னையிலேருந்து நாலு நாள் அதான் இன்றைக்கி லோ ரேட் அன்னைக்கு ஹைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு ஜீரோ இருக்குது ஏழு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஜீரோ ஒன்று இது ஹையை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்போ இது விட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அப்படின்ற இடைவெளி தான் இருக்குது யோசிச்சுக்கோங்க பை பண்ணுறது முதல்ல பை பண்ணுறதும் பை பண்ண மாதிரி தான் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் நண்பர்களுக்கு கேட்டீங்க அப்படின்றதுக்காக என்னுடைய கருத்தை தான் இதில் சொல்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஆரஞ்சு டோக்கன் ப்ரைஸ் டுடே அதாவது டுடே டுடே ரேட் இன்னைக்கு ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ தான் இருக்குது வித் ஏ டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து அதை நான் மேலே சொன்னது தான் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு டாலர் ஆரஞ்சு ப்ரைஸ் டவுன் பத்தொன்போது பர்சன்டேஜ் இப்போ வந்து டவுன் ஆகிருக்கு சரியா லாஸ்ட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்போ இது மொத்த சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை அவங்க வந்து நம்ம மேக்ஸிமம் சப்ளை நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா ஒன் குவார்ட் இல்லியன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது இதில் பார்த்தாச்சா வெப்சைட் போவோம் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இதை நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு பத்து நாள் லாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க டெலிகிராம் குரூப்பையும் அவங்க ட்விட்டர் பேஜையும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண பிற்பாடு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்கு பிற்பாடு வந்து நீங்கள் பை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுக்க முடியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து வெப்சைட்டுக்கு போகலாம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் முழுசாக கொடுத்துருக்காங்க அதாவது ஹெல்த்தி டோக்கனாமிக் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்டு ஸ்டடி க்ரோத் அதாவது வந்து இந்த டோக்கன் வந்து ஹெல்த்துக்காகவும் அதே சமயத்தில் நாங்கள் வந்து ஸ்டேபிளாக ஸ்டடியாக வந்து இதை கொண்டு போவோம் க்ரோத் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெல்த்துக்காகனால் அதாவது எப்படின்னா இப்போ நம்ம மற்றவங்களுக்கு உதவணுன்ற இடத்துல தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டோக்கனும் வருது அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் இடத்துல வந்துருக்காங்க சரிங்களா இதை ஒவ்வொன்றா படித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபுல்லாக படித்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒவ்வொன்றுனா புரிஞ்சிடும் இப்போ இதில் ஷார்ட்டாக முக்கியமானது நம்ம வந்து கடைசிக்கு வந்துடுறேன் அவங்க ரூட் மேப் நமக்கு தேவை இது தான் சரிங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே இருக்கிற இடத்த மென்ஷன் பண்ணியிருக்கா தான் தெரியும் இந்த இடத்துல என்ன மேலே மென்ஷன் பண்ணிங்கன்னா மேலே மென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா நாங்கள் வந்து ரெண்டு கட்டமாக பிரிச்சுருக்கோம் அதாவது ரெண்டு கட்டமாக பிரிச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவது மூணு கட்டமாக பிரிச்சிருக்கோம் அதில் வந்து முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க இதனுடைய எப்படின்னா சர்வீஸை இதை எப்படிலாம் கொண்டு போவோம் அப்படின்ற மெத்தடை வந்து மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க அதில் முத முத பகுதி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து அறுபது சதவீதம் பேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது எடுத்து பார்த்து டெலிகிராம் இது பண்ணுற சொல்லியிருக்காங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில் ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சிடும் இது வந்து ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய மேலே கொடுத்துருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தெளிவாக நாங்கள் முடிச்சிட்டோம் ரெண்டாவதும் சரியாக முடிச்சுருவோம் மூணாவதும் சரியாக முடிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே அப்போது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து அறுபது சதவீதம் பேன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது ட்விட்டர் கொடுத்துருக்காங்க டெலிகிராம் பேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் சாரி அடுத்தது வந்து அப்புறம் காயின் ஜிக்கோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ப்ராசஸ் ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காயின் மார்க்கெட்டு கேப்பில் லிஸ்ட் பண்ணுறது அது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு ஒயிட் பீட்டு அப்படி சொல்லிடுற மாதிரி ஒரு வெப்சைட் அதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் போல் எக்ஸ்சேஞ்சில் எந்தெந்த எக்ஸ்சேஞ்செலாம் லிஸ்ட் பண்ணுவோம்னா பெட்மார்ட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டில் உங்களுக்கே ஜூம் பண்ணால் தெரிஞ்சிரு நினைக்கிறேன் நான் ஜூம் பண்ணி காட்டிடுறேன் ஜூமில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பிட்மார்ட்டு ஒயிட் பிட்டு அடுத்தது ஹார்ட் பிட்டு அடுத்தது வந்து ஜெட்டு பி ஜி அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் போல் அந்த எக்ஸ்சேஞ்ச் எனக்கு தெரியல அடுத்து பார்த்திங்கன்னா எம்எக்ஸி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது ஹார்ட் பீட்டு எம்ஆக்சி இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எக்ஸ்சேஞ்சு லிஸ்டிங் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவங்க ஃபியூச்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதன்படி நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஓரளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மூணாவது கட்டம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மூணாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்டு வளரட்டு அது அடுத்தது நியூ காயினை கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது புதுசாக வந்து இப்போ காயின் வந்துடுச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பில் வந்து ஒரு காயின் வந்திருக்கு அது இல்லாமல் இன்னொரு காயின் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க புதுசாக ஒரு டோக்கன் வருதுன்ற மாதிரி ஷிப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க அதில் ஒன்று வந்துருச்சு இப்போ இன்னொன்று போல் அப்படின்ற மெத்தடில் கொண்டு வராங்க இப்போ இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் இந்த டோக்கனை வந்து ஓரளவுக்கு பாப்புலர் ஆச்சுன்னா அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நியூ காயின் லான்ச்சிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லான்ச்சிங் நியூ காயின்ஸ் அப்போ வந்து இவங்களும் ஃபியூச்சரில் வந்து எப்படின்னா டெவலப் ஆகிடுச்சி அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்தை இதை படித்து பார்த்ததால ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நான் வந்து இதில் வாங்குங்க வாங்க வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது இது எல்லாத்தையும் படித்து பார்த்ததில் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஷார்ட்டாக வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் போடுங்க நீங்கள் நம்ம சேனலில் புதுசுன்னா நம்ம சேனலில் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நண்பர்கள் யாரும் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுறவங்க வந்து கொச்சையான வார்த்தையை வச்சு அதாவது திட்டுறது வந்து வேணாம் அது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்கலையா தயவு செஞ்சு வெளியில் போயிடுங்க அப்படி இல்லையா நீங்கள் வீடியோ பார்க்க வேணாம் உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தலை ஆனால் ஒரு சமூக வலைதளத்தில் வந்து ஒரு தவறான வார்த்தையை வந்து பயன்படுத்தி அசிங்கமாக பேசுகிற அந்த வார்த்தை வேணாம் சரியா இது ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் கமானில் வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவு கேட்டேன்னா தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இதில் வந்து யாருக்கும் கட்டாயம் கிடையாது யாரையும் நான் திணிக்கலை யாருக்கும் எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன் விருப்பம் இருக்கிறோம் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதோ அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு பிடிக்கலையா நல்ல மனிதாக இருந்தால் அமைதியாக போங்க அதுதான் நல்ல மனிதனுக்கு கழகம் அதை விட்டுட்டு கமாண்டில் வந்து அசிங்கமாக பேசுகிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் அது யார் எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் சரி அது யார் எவ்வாறுலாம் தெரியாது நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் கமாண்டை ஆனால் இருந்தாலும் ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து பார்க்குற வலைத்தளத்தில் அப்போ வந்து நம்ம வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்க யாரோ வந்து பார்க்குறாங்க அப்படின்றப்ப அவங்க முகம் சொல்லிக்கிற அளவுக்கு வார்த்தை இருக்குது அது மாதிரி வார்த்தையை பேசாதீங்க உங்களை திட்டணும் என்ன இருக்குதா உங்களுக்கு கோபம் இருக்கா வெளியில் போய்டுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்களை வந்து நாங்கள் எதுவுமே இழுத்து பிடிக்கல அதை புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வீடியோவும் முடிச்சுட்டு நான் அமைதியாக தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு வீடியோ முடிக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவை நான் எதையும் பேசலை வள பலனும் பேசலை என்னுடைய இயல்பு அதுதான் ஆனால் பேசுகிறத நான் தெளிவாக பேசுகிறேன் அவ்வளோதான் என்னுடைய இயல்பு நிறுத்தி நிறுத்தி பேசுகிறேன் அதை கொஞ்சம் தெளிவாக பேசுவோம் அவ்வளோதான் விஷயம் வளவில்லைன்னு எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு வேளை நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களும் வெளியில் போயிடலாம் நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியில் போயிடலாம் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க நானும் மனிதன் தான் இது எல்லாருக்கும் புரிஞ்சிரு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கூட கூட இல்லையில் மற்றவர் சொல்லிக்கூட மீண்டும் அடுத்தது வர நல்ல வீடியோவில் சந்திப்போம்